அனைவருக்கும் வணக்கம். வேல்கம் டு ஷேரிட்டி சேனல். நண்பர்களே, இப்போ வந்து மார்க்கெட்டிங் வந்து இன்னைக்கு ஃபுல்லா டவுன் பண்ணி விட்டுருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து என்னன்னா, இந்த ஆர்பிஐ வந்து ஒரு நியூஸ் வந்து, அதாவது ரெப்போ ரேட்டை வந்து அன்சேஞ்ச் பண்ணிருக்கு, அதாவது ஏத்தவும் இல்லை இறக்கவும் இல்லை அப்படி பண்ணது வந்து ஒரு பேட் நியூஸா மக்கள் பாக்குறாங்க. சோ இதுதான் வந்து இன்னைக்கான இறங்கறதுக்கான முக்கியமா காரணமா சொல்லப்படுது. இந்தியன் சென்ட்ரல் பேங்க் கீப்ஸ் கீ ரேட் கீ இன்ட்ரெஸ்ட் ரேட் 6.50% அப்படின்ற இடத்துலதான் வச்சிருக்காங்க. சோ அதுதான் வந்து இன்னைக்கு மக்கள் வந்து ஒரு ஏற்றமும் இல்லை இறக்கமும் இல்லை, இதை வந்து வந்து மார்க்கெட் வந்து எப்படி பாக்குறாங்கன்னா, ஒரு நெகட்டிவ் பேசிஸா பார்த்து இறக்கி விட்டாங்க இன்னைக்கு. அதனால ஒன்றும் ஃபியர் பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டாம். முதல்ல பயப்படாம இருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது ஒன்றும் ஒரு நாள் நாளைக்கே ஏற்றுவாங்க திடீர்னு. ஒரு நாள் ஏற்றம் ஒரு நாள் இறக்கம் தான் நடந்துட்டு இருக்கு மார்க்கெட்ல, அதனால பயப்பட வேண்டாம் யாரும். ஸோ இந்தியன் ஷேர் ஸ்லைட்ஸ் ஆஃப்டர் ஆர்பிஐ பாலிசி எஃப்எம்சிஜி ஃபினான்சியல் வெயிக் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு முக்கியமான நியூஸா பார்க்கப்படுது. அதனால இப்போதைக்கான நெஃப்டி சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா 21,550 அப்படின்ற லெவல் தான் நம்மளுடைய சப்போர்ட். ஸோ அந்த லெவலுக்கு கீழே கட் பண்ணி, இந்த ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன் இல்லையா, இதை கட் பண்ணி கீழே வரணும்னா நம்மளுக்கு 21,431 தாண்டி கீழே கிராஸ் ஆகி வந்துருச்சுன்னா 21,639 அப்படின்ற லெவலுக்கு அடுத்த சப்போர்ட் இருக்கும். ஸோ அந்த லெவல்ல இருந்து இறங்கிறது கஷ்டம். இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் தான். அதனால இந்த இடத்த வந்து நம்ம கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இருந்து இறங்குறது கஷ்டம்தான். ஸோ இங்கேருந்து ரிட்டர்ன் ஆகலாம், இல்லை இங்கேருந்து நாளைக்கு புல் பேக்கு கூட திரும்பவும் இறங்கிட்டு கூட ஏறலாம். மார்னிங் இறங்கிட்டு ஆஃப்டர்நூன் ஏறலாம், இல்லை ஃபர்ஸ்ட் ஒரு 10 o'clockல இறங்கிட்டு கூட திரும்பவும் ரிட்டர்ன் ஆகலாம். ஸோ அதை பொறுத்து இருந்து பார்க்கலாம் சார், நண்பர்களே பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பேங்க் நிஃப்டியே பார்க்கலாம். இன்னைக்கு பேங்க் நிஃப்டி தான் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் சரியாக கொடுக்கல. ரிலையன்ஸ் கூட சப்போர்ட் பண்ணாங்க, ஆனால் HDFC பேங்க் எந்த பேங்க்குமே சப்போர்ட் பண்ணல, எக்ஸப்ட் SBI மட்டும்தான் இன்னைக்கு வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது. அப்புறமா எல்ஐசி வந்து ஃபினான்சியல் செக்டர்ல எல்ஐசி இந்தியா வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது, அவன் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தான். மற்றபடி எல்லாமே காலையில ஏற்றம் தொடங்கினது 10 மணிக்கு மேல இந்த இது நியூஸ் வரும்போது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நிப்டி பேங்கை பொறுத்த வரைக்கும் அடுத்த லெவல் சப்போர்ட் வந்து 44,384 அப்படின்ற லெவல்ல இருக்கு. இதை கிராஸ் பண்ணி கீழே தொடர்ந்துருச்சுன்னா அது வந்து 43,236 கிட்ட இறங்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ பேங்க் நிப்டி கொஞ்சம் வீக்காக தான் இருக்கு நிப்டியை காட்டிலும், அதனால அதுக்கேற்ற மாதிரி நீங்க பார்த்து நிதானமா ட்ரேட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் இன்னைக்கான ஹை தான் 46,000 தான் அந்த ரெசிஸ்டன்ட் லெவலு. அது பார்த்துக்கோங்க, இந்த இடம் தான் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் லெவல், 46,000 46,334 இந்த லெவல். இப்போ நம்ம சில ஸ்டாக்ஸ்க்கெல்லாம் பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்கறது SJVN. இந்த ஸ்டாக்ஸ் நல்லா தான் ஏறிச்சு, காலையில மார்னிங் சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டு, ஒரு டவுனா ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஆர்பிஐ பாலிசி வந்து அனௌன்ஸ் பண்ண அப்படியே டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது ரிலேட்டட் டு யூட்டிலிட்டி எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா வந்து சோலார் ரிலேட்டடான, இந்த கிரீன் எனர்ஜி ரிலேட்டடான ஒரு ஸ்டாக்ஸ். அதனால இதெல்லாம் நீங்க வந்து வாங்கி வச்சிருந்தீங்கன்னா பயப்படாம அப்படியே அமைதியா வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் கூட ஒரு 182 குவான்டிட்டி வாங்கி வச்சிருக்கேன். ஸோ நான் வாங்க சொல்ல இந்த கேண்டில் வாங்கினேன், அது புஷ்னு இறங்கி போச்சு. இருந்தாலுமே நான் வந்து பயப்படாம தான் இருக்கேன், எனக்கு 1,000 நஷ்டத்துல தான் இருக்கேன். ஸோ அதனால நஷ்டம் ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நஷ்டன்றத நீங்க ஃபீல் பண்ணாதீங்க முதல்ல. அது வந்து உங்க ஒரு ஏதோ பேங்க்ல போட்டிருக்கோம், அது கம்மியாயிட்டு இருக்கு, வட்டி குறைவா கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க, ஃபியர் பண்ணாதீங்க முதல்ல. அதை தான் நான் சொல்ல விரும்புவேன். ஸோ 165 ரூபா அதை தாண்டிச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து, நான் 165 ரூபா பிரைஸ்ல வாங்கிட்டேன் தெரியாம, அன்னைக்கு வந்து நல்ல ஒரு கேண்டில பதிவாச்சு, அதுக்கப்புறமா மதியானத்துக்கு மேல இறக்கி விட்டனால நான் மாட்டிக்கிட்டேன். இருந்தாலுமே இது வந்து ஒரு பிரச்சனை இல்லை. இந்த ஸ்டாக்ஸ் வந்து எவ்வளவு நாள் ஆனாலும் நான் வெயிட் பண்ணுவேன், அதனால நீங்களும் அந்த மாதிரி தைரியமா இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க. ஸோ 165 ரூபாய்க்கு மேல போச்சுன்னா இது 193 ரூபா வரைக்கும் கூட போகலாம், இல்ல 185 ரூபா கூட போகலாம். ஸோ பாத்துக்கோங்க அந்த ஸ்டாக்ஸ். அப்புறமா நிறைய நண்பர்கள் இந்த ஸ்டாக்ஸ் சொல்லிடுறேன், விண்ட்லாஸ் நம்ம வந்து இந்த ஸ்டாக்ஸ் போட்டிருந்தோம், அந்த ஸ்டாக்ஸ் இன்னைக்கு டார்கெட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த பேட்டர்னை போட்டு நம்ம இந்த ஸ்டாக்ஸ் வந்து என்னைக்கு போட்டோம்னா 25 ஜனவரிக்கு கொடுத்துருந்தேன் நான் மெம்பருக்கு. ஸோ இன்னைக்கு ஒரே நாள்ல ஹிட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம கொடுத்தது என்னைக்கு, இந்த இடத்துல கொடுத்துருந்தேன். அது கொஞ்சம் ஒரு ஒரு வாரம் ஒரு வாரன்றதை காட்டிலும்
ஏழு எட்டு நாள் கழிச்சு ஒன்பதாவது நாள் ஹிட் ஆயிடுச்சு. ஒரு சில ஸ்டாக்ஸ் 10 நாள்ல ஹிட் ஆகும், ஒரு சில ஸ்டாக்ஸ் 9 நாள்ல ஹிட் ஆகும், ஒரு சில ஸ்டாக்ஸ் 1 நாள்ல கூட ஹிட் ஆகும், ஒரு சில ஸ்டாக்ஸ் ஒரு மாசம் கூட ஆகும், 1.5 மாசம் ஆகும். அப்படி இந்த ஸ்டாக்ஸ் நல்ல ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் தான் பார்த்து எடுத்தோம். இன்னைக்கு ப்ராஃபிட் பண்ணவங்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி நம்ம ரிஸ்க் கொடுத்துருந்தோம்னா இந்த இடத்துல நான் போட்டிருக்கேன். இப்போ நான் என்னுடைய பேஸ்ட் அந்த ரிஸ்க்ன்றத நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி நான் வச்சிருக்கேன். நீங்க அதை ஃபாலோ பண்ணாலும் சரி, இல்ல நீங்க ஓனா உங்களுடைய ரிஸ்க். இப்போ எனக்கு வந்து 5000 ரூபாய் நஷ்டம் ஆகணும்னா அந்த அளவுக்கு எஃபர்ட் இருக்குன்னா, அந்த அளவுக்கு ஒரு இது இருக்கு, ஸ்ட்ரென்த் இருக்குன்னா நான் அதை யூஸ் பண்றேன் என்னுடைய மணி மேனேஜ்மெண்ட். நீங்க வந்து உங்க கையில இருக்க மணி எவ்வளவோ அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்டாப் லாஸ் மட்டும் போட்டுக்கோங்க. அதனாலதான் இப்ப கொடுக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்ஸ்லயும் நான் வந்து ஆன் மை ரிஸ்க்ன்ற மாதிரி, பேஸ்ட் ஆன் மை ரிஸ்க்ன்ற மாதிரி கொடுக்குறேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டாப் லாஸ் வந்து எதுக்காக கொடுக்குறேன்றத முதல்ல தெளிவுபடுத்திடுறேன். நண்பர்கள் வந்து புரிஞ்சிக்க மாட்டீங்க. ஸ்டாப் லாஸ் வந்து இந்த மாதிரி எமர்ஜென்சியில திடீர்னு ஒரு ஸ்டாக்ஸ் ஃபால் ஆகுது அப்படின்னா கண்ட்ரோலே பண்ண முடியலன்னா அது அது வந்து மேனுவலா நம்ம வந்து காலையில காலையில போட்டு வச்சிடணும். என்னன்னா திடீர்னு வந்து ஒரு கிராஷ் ஆகுது, இந்த மாதிரி ஆர்பிஐ பாலிசி திடீர்னு விட்டுட்டாங்க நியூஸ், அதனால பேடா எடுத்துக்கிறாங்க, அப்போ வந்து ஃபால் ஆகுது, நியூஸ் பேஸ்ட் ஆகுது, இல்ல வார் பிரச்சனை வருது அப்படின்ற போது நம்மளுக்கு அந்த ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு சேஃப்டிக்காக கொடுக்கக்கூடிய மெஷர். ஆனா மேக்சிமம் ஸ்விங் ட்ரேடிங்ல நான் கொடுக்கக்கூடிய ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகாது. ஏன்னா நம்ம தள்ளி தான் போடுறோம், இங்க தள்ளி தான் போடுறோம். ஆக்சுவலா இந்த ஸ்டாக்ஸுக்கான இந்த ஸ்டாக்ஸுக்கு நம்ம இங்கேதான் போடணும். நான் வந்து தள்ளி தான் போடுறேன், ஒரு சேஃப்டிக்காக தான் நான் போடுறது ஸ்டாப் லாஸ். அதனாலதான் தள்ளி போடுறேன். நீங்க வந்து பக்கத்துல போட்டாலும் சரி, உங்க விருப்பத்துக்கு நான் விட்டுடுறேன், சரிங்களா? அப்புறமா இன்னைக்கு வந்து நேற்றுக்கு ஒரு 2 ஸ்டாக்ஸ் போட்டிருந்தோம், அதுக்கு பதிலாக இந்த வெராண்டா சொல்யூஷன் இந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம ஏன் நான் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து 262 சொல்லியிருந்தேன், ஆனால் இன்னைக்கு ஹிட் ஆயிடுச்சு, சரிங்களா? இன்னைக்கு எடுத்து மார்னிங்கே ஹிட் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம எதிர்பார்த்தது, நான் எதிர்பார்த்தது என்னன்னா இது வந்து கிட்டத்தட்ட இது என்னைக்கு போஸ்ட் பண்ணியிருந்ததுன்னா இந்த கேண்டில்ல போஸ்ட் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன். ஸோ 2 கேண்டில் 2வது நாளே நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. அப்போ இந்த ஸ்டாக்ஸை நான் ஏன் எடுத்தேன்னு கேட்டீங்கன்னா, வெராண்டா டைஸ் அப் வித் பிவிஎம் குளோபல் ஸ்கூல் ஃபார் அகாடமிக் அண்ட் நான் அகாடமிக் சர்வீசஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்தது. செகண்ட் திங், இங்க பிரேக் அவுட் ஆயிருந்தது, அதை பேஸ் பண்ணி நான் இந்த மாதிரி போகும் அப்படின்ற ஒரு ப்ரிடிக்ஷன்ல இருந்தேன். இது என்னைக்கு வந்ததுன்னா ஒரு 30வது தேதி கரெக்டா 1வது தேதி பட்ஜெட்டுக்கு முதல்ல வந்தது. பட்ஜெட்ல வந்து நம்மளுக்கு என்ன சொல்ல விரும்பியிருந்தாங்கன்னா இந்த எஜுகேஷனுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் செக்டரா பாசிட்டிவ் நியூஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா, அதுக்காக சரி வெயிட் பண்ணலான்னு பார்த்தேன். கடைசியில இவனும் வந்து நம்மளை சொதப்பி விட்டுட்டான். இது வந்து பெரிய நிறைய நண்பர்களுக்கு சில பேருக்கு வந்து நஷ்டத்தை கூட உருவாக்கி இருக்கும். சாரி, வேற வழி கிடையாது. இந்த மாதிரி சில ஸ்டாக்ஸுகள் 10ல 1 2 இப்படி நடக்கும். ஸோ நம்ம எதிர்பார்த்தது இந்த இடத்துக்கு போகும்னு பார்த்தோம், பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டார்கெட்ல முடிச்சிருச்சு. நான் ஒரு சஜஷன் சொல்றேன், தயவுசெய்து ஏத்துக்கோங்க. எப்பயுமே நான் கொடுக்குற 3 டார்கெட்டோ இல்லை 4 டார்கெட்டோ கொடுப்பேன். இந்த 3 டார்கெட்ல நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட்ல 20% புக் பண்ணணும், செகண்ட் டார்கெட்ல மீதி 30% புக் பண்ணணும், தேர்ட் டார்கெட்ல 70% புக் பண்ணணும். 70னா அதான் ஃபர்ஸ்ட் 20, 30, 70 அப்புறம் 100% அப்படி புக் பண்ணா பழகிக்கோங்க தயவுசெய்து. இப்போ நீங்க வந்து ஒரு 20% இந்த இடத்துல புக் பண்ணியிருந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட்ல புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லாஸ் வந்து நீங்க ஒரு மினிமம் லாஸ்ல கூட வெளியே வந்துருக்கலாம், சரிங்களா? நிறைய நண்பர்கள் ஸ்டாப் லாஸ் நீங்களே போடுங்கன்னு சொல்ற, சில பேர் போடாம இருக்கிறது கொஞ்சம் வருத்தம் அளிக்குது, அதை போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி நேற்றுக்கு பக்கா அப்படின்ற ஷேரை வந்து கொடுத்துருந்தேன். இது பேப்பர் மேனுஃபேக்சரிங், பேப்பர் அண்ட் பல்ப் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த ஸ்டாக்ஸை நம்ம ஏன் எடுத்தோம்னா, நல்லதான் போச்சு, நல்ல ஒரு கேண்டில் பதிவாயிருந்துச்சு, நல்ல ஒரு பேட்டர்ன் தான் பார்த்தேன். ஆனால் இந்த ஸ்டாக்ஸ் வந்து இதனுடைய இந்த ரிஜெக்ஷன்ல இந்த ரெசிஸ்டன் வந்து அதனுடைய ரிஜெக்ஷனை காட்ட ஆரம்பிச்சிருச்சு இந்த ரெசிஸ்டன்ல, அதனால திரும்ப இறங்க ஆரம்பிச்சிட்டான். பட் ஆனால் திரும்பவும் மேலே போகும். இருந்தாலுமே நண்பர்கள் வந்து கொஞ்சம் பயப்படுறாங்க, நிறைய நண்பர்கள். அதனால வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த 353க்கு கீழே வந்தா, அதாவது 1 பாயிண்ட் 352 தரம் என்ட்ரி பாயிண்ட், 353க்கு கீழே கிராஸ் ஆயிடுச்சுன்னா வெளியே போயிடுங்க. அட்லீஸ்ட் காஸ்ட் டு காஸ்ட்ல யாரும் நஷ்டம் அடையக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துலதான் நான் வந்து காஸ்ட் டு காஸ்ட்ல என்னாச்சும் வெளியே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து புக் பண்ண சொல்லிட்டேன். என்ன ரீசன்னா, இன்னைக்கு மார்க்கெட் கொஞ்சம் பிரச்சனையா இருந்ததுல, அது எவ்வளவு தூரம் இறங்கணும் எனக்கும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. மேபி அது இறங்குச்சுன்னா இன்னும் கூட இறங்கியிருந்ததுன்னா இன்னும் நஷ்டத்துல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 346 முடிஞ்சிருக்கு. நம்ம சொன்ன மாதிரி 353 நீங்க புக் பண்ணிருந்தீங்கன்னா
அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட்லனாச்சும் நீங்க ப்ராஃபிட்டோட வெளியே, அதாவது சின்ன ப்ராஃபிட்டோட ஒரு பாயிண்ட் ப்ராஃபிட்டோட வெளியே வந்திருக்கலாம், உங்களுக்கு நஷ்டமா இருக்க வாய்ப்பு கம்மி. ஸோ நம்ம எதுக்காக வந்து நான் எமர்ஜென்சியா சில ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து கம்யூனிட்டி டேப்ல போடுறேன்னா, நீங்க நஷ்டமடைய கூடாதுன்றதுக்காக தான். அதுக்காக ஒரு ஸ்டாக்ஸை நான் அன்னைக்கு பார்த்துட்டு இந்த ஸ்டாக்ஸ் சரியா வரல அப்படின்னு நான் ஃபீல் பண்ணும் போது போடுறேன்னா, நீங்க வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கணுமே தவிர திருப்பி திருப்பி மற்ற ஸ்டாக்ஸையும் கேட்கக்கூடாது. அப்போ மற்ற ஸ்டாக்ஸ் கேட்கறதுக்கு எனக்கு வந்து டைம் கிடையாது சொல்றதுக்கு, நானும் உங்களை மாதிரி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுங்க சரிங்களா. அப்போ யூடியூப்பை பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ அப்போ நான் ட்ரேடிங் பண்ணுவேன்னா உங்களுடைய யூடியூப்ல நீங்க போற கமெண்ட்ஸ் படி பண்ணலாம். சில நேரங்கள்ல நம்ம கொடுக்குற சஜஷனை வந்து தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. சில எல்லா இப்ப நான் ஒரு மூணு ஸ்டாக்ஸ்ல ரெண்டு ஸ்டாக்ஸ் வேண்டாம், இந்த ஸ்டாக்ஸ் புக் பண்ணிடுங்க, நஷ்டமாக போகுது, கீழே இறங்கிடும் அப்படின்னு ஒரு சஜஷன் பண்றேன்னா, அதை நீங்க வந்து டிப்ஸ் மாதிரி எடுத்துக்க கூடாது. அதை வந்து நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா, அடுத்த ஸ்டாக்ஸ் கேட்கறாங்க சார் இந்த ஸ்டாக்ஸ் என்ன பண்றது, ஹோல்டு பண்ணுமா அப்படின்னு தயவுசெய்து நண்பர்களே புரிஞ்சுக்கோங்க. பயப்படாதீங்க, மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் தேவைப்பட்டா நானே சொல்லுவேன், இது இது வேண்டாம் வெளியே போடுங்க. இந்த ஸ்டாக் சொல்றவன் அந்த ஸ்டாக்ஸ் சொல்ல மாட்டேன்னா சொல்லுவேன் இல்லையா. சரி, உங்களுக்கு ஒரு ஒரு நஷ்டம் அடையக்கூடாதுன்றனால இந்த ஸ்டாக்ஸ் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, அதனால நான் வெளியே போயிடுங்க அப்படின்னு ஒரு உங்களுக்கு ஒரு அலர்ட்னஸ் கொடுக்குறேன், அதை நீங்க பயன்படுத்திக்கணும் சரிங்களா. ஸோ இந்த பக்கா சேரு, அப்புறமா இம்மாத்ரி ஸ்பெஷாலிட்டி, இம்மாத்ரி ஸ்பெஷாலிட்டியும் அதே மாதிரி தான் நான் உங்களுக்கு இன்டிமேட் கொடுத்த கம்யூனிட்டி டேப்ல இன்டிமேட் கொடுத்த இருங்க, இந்த ஸ்டாக்ஸ் பேர் என்ன கம்யூனிட்டி டேப்ல நம்ம வந்து இன்டிமேட் கொடுத்தோம். எதுக்குன்னா உங்களுக்கு நஷ்டம் ஆடக்கூடாது அப்படின்ற ஒரே நல்லெண்ணத்தினாலதான். ஸோ இம்மாத்திரி ஸ்பெஷாலிட்டியில பாருங்க, ஃபர்ஸ்ட் டேவே நம்ம செகண்ட் டேவே நம்மளுக்கு ரெண்டாவது கிட்டத்தட்ட 391 ரெண்டாவது டார்கெட்டை ஹிட் ஆயிடுச்சு, ஆனா மூணாவது டார்கெட் போகல. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா 50% புக் பண்ணிருக்கணும். புக் பண்ணாதது யாரு தப்பு, உங்களுடைய தப்பு. அப்போ எப்படி ப்ராஃபிட்டை புக் பண்ணணும் அப்படின்றத நீங்க பழகிக்கணும். ஃபர்ஸ்ட் 20% ஃபர்ஸ்ட் டார்கெட் இட் ஆச்சுன்னா 20%, செகண்ட் டார்கெட் இட் ஆச்சுன்னா 50%, தேர்ட் டார்கெட் இட் ஆச்சுன்னா 70%, ஃபோர்த் டார்கெட் இட் ஆச்சுன்னா 100%. இல்லைன்னா நீங்க தேர்ட் டார்கெட்ல 100% புக் பண்ணிக்கோங்க. ஸோ இது நான் உங்களுக்கு பொதுவாக எல்லாருக்கும் காமனாகவே என்னுடைய மெம்பராக இருந்தாலும் சரி, பப்ளிக்காக இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே சொல்லி கொடுக்குறேன். இதை பழகிக்கோங்க தயவுசெய்து. இன்னைக்கு யாரும் நஷ்டம் அடையக்கூடாதுன்றதுனால தான் இந்த ஸ்டாக்ஸ்ல இருந்து வெளியே போசணும். ஏன்னா இந்த கேண்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு, இது வந்து இன்னும் ஃபர்தராக ஃபால் ஆகும், அப்போ நஷ்டமாகக்கூடாது அப்படின்றனால தான் அட்லீஸ்ட் மினிமம் புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, இல்லைன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. திருப்பி வந்து நான் வச்சுக்கிட்டோமா அப்படின்னு கேட்காதீங்க, ஏன்னா எல்லாருக்கும் நான் ஆன்சர் பண்ணதுக்கு டைம் கிடையாது, தயவுசெய்து புரிஞ்சுக்கணும் சரிங்களா. அப்புறம் HFCL இந்த ஸ்டாக்ஸும் நம்ம போட்டிருந்தோம். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் என்னன்னா பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், 113 கிட்ட 112.50, இன்னும் ஒரு 0.50 தான். ஆனா இந்த இந்த ரெண்டாவது டார்கெட்ல யாருமே புக் பண்ண மாட்டீங்க. என்னன்னா உங்களுக்கு ஒரு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்னு நினைப்பீங்க. நம்ம கொடுக்கக்கூடிய டார்கெட்டை தயவுசெய்து யூஸ் பண்ணுங்க, 50% புக் பண்ணுங்க செகண்ட் டார்கெட்ல, தேர்ட் டார்கெட்ல 100% புக் பண்ணுங்க. இது வெயிட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வச்சிருந்தீங்கனாலும் பயப்பட வேண்டாம், இது வெயிட் பண்ணலாம். ஆனா நாளைக்கு இந்த ஸ்டாக்ஸ் வந்து 103 கீழே கிராஸ் ஆச்சுன்னா தயவுசெய்து வச்சுக்க வேண்டாம், அட்லீஸ்ட் காஸ்ட் டு காஸ்ட்லனாச்சு வெளியே போங்க சரியா. ஏன்னா கேண்டில் வந்து ஒரு ஒரு இன்டிசிஷன் கேண்டிலா இருக்கு, அதனால ஒரு அலர்ட்னஸ் கொடுக்குறேன். என்ன காமனா சொல்றேன்னு நினைக்க வேண்டாம், இது ஆல்ரெடி ஏறி இறங்கினால சொல்றேன். நீங்களே வந்து எல்லாரும் காமனா வந்து எல்லாரும் மெசேஜ் பண்றீங்க, இந்த ஸ்டாக் வச்சுட்டுமா அந்த ஸ்டாக் வச்சுக்கிடுமான்னு. நான் கூட யோசனை பண்ணி என்னடா மெம்பரா பதிவு பண்ணிருக்காங்க, அவங்க அவங்க கேட்கிற ஸ்டாக்ஸே ஓப்பனா சொல்றாங்களே அப்படின்னு வருத்தமா இருக்கும். இருந்தாலும் வேற வழி கிடையாது, நான் உங்களுக்கு இப்போ எல்லாரும் தெரியப்படுத்தி தான் ஆகணும். ஸோ லூபின் வந்து இவன் நல்லா ரிசல்ட் கொடுத்தான், இவனே காலி பண்ணிட்டாங்க. ஸோ சரியான ரிசல்ட், 4 மடங்கு ரிசல்ட் கொடுத்த ஸ்டாக்ஸுங்க லூபின். 7.5 வருஷத்துல இவன் ஹை பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்த ஸ்டாக்ஸ் இவனே வந்து இவன் 4 மடங்கு கொடுக்கல. லூபின் கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் ஜம்ப்ஸ்னு இவனே வந்து இன்னைக்கு 1700 கீழே போனவனையும் அப்படியே ஃபால் ஆகி விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு திடீர் எதிர்பாராத நியூஸ் வந்தா எவ்வளவு பெரிய ஸ்டாக்ஸ் ஆனாலும் என்னதான் ரிசல்ட் கொடுத்தாலும் வேலை செய்யாத டெக்னிக்கல் ஃபெயிலியர் ஆகுது. இந்த ஒரு ஒரு 20% இது மாதிரி ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். லூபின்ல போய் யாரும் கைவிக்காதீங்க. அப்புறம் பவர் கிரிட்டு, பவர் கிரிட் அப்படிதான் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்தான், ஆனா ரெவென்யூ சரியா கொடுக்கலன்னு நினைக்கிறேன். இவன் பாத்தீங்கன்னா இதான் இந்தியன் ஈக்விட்டிஸ் சென்ட்ரல் பேங்க் வந்து ரெப்போ ரேட்டை வச்சிருந்ததுனால இவன் வந்து மோடியோ இது பண்ண ஆரம்பிச்சிட்டான், இறங்க ஆரம்பிச்சிட்டான். பட் ஆனா காலையில நல்ல ஒரு புல் அப்ல போச்சு,
288 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போனா அந்த ஹைல இருந்து ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு. எல்லாமே இன்னைக்கு இந்த ஆர்பிஐ சொதைப்பு விட்டனாலதான் வந்த வேலை, வேற ஒண்ணும் கிடையாது. பட் ஆனா இந்த ஸ்டாக்ஸ் வச்சுக்கிறவங்க வச்சுக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, பயப்பட வேண்டாம் சரிங்களா. டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, வாங்கிக்கோங்க டிவிடெண்ட். ஓகே, அடுத்தது டாடா பவர். டாடா பவர் பத்தி பார்க்கலாம். ஸோ டாடா பவர் என்ன சொல்றாங்கன்னா, டாடா பவர் நல்லா போயிட்டு இருக்கு, இந்த ஸ்டாக்ஸை வச்சுக்கிறவங்க. ஆல்ரெடி நான் வந்து 407 போகும்னு சொல்லியிருந்தேன், அந்த இடத்த தொட்டுட்டான். நாளைக்கு வந்து இதை கிராஸ் ஆயிடுச்சுன்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா ப்ராஃபிட்ல இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 50% புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரிசல்ட் வரப்போகுது, ரிசல்ட் நாளைக்கு மேபி ரிசல்ட் வந்து பாசிட்டிவ் வந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா கஷ்டம். கொஞ்சம் பார்த்துக்கோங்க, டாடா பவர்ல ஒரு கவனம் தேவை சரிங்களா, அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன், ஏன்னா சில ஸ்டாக்ஸ் எல்லாம் திடீர்னு புக் பண்ண சொல்றான், திடீர்னு ஹோல்டு பண்ண சொல்றான் நினைக்க வேண்டாம். எனக்கு தெரியுது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த இடத்துல இந்த ஸ்டாக்ஸ் இறங்க போகுது அப்படின்றது. நீங்க நஷ்டம் அடையக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் முன்கூட்டி எச்சரிக்கை கொடுக்குறேன், அதை பயன்படுத்திக்கோங்க தயவுசெய்து. அடுத்தது டோரன் பவர், இவனும் டிவிடெண்ட் கொடுக்குறான் சூப்பரா, அதனால டோரன் பவர் இன்னைக்கு சூப்பரா ஏறி இருக்கான். இவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ரூபா டிவிடெண்ட் தரான், டோரன் பவர் எவ்வளவு தரா, 10 ரூபா தரா. 16ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்க வாங்கியிருக்கணும் இந்த ஸ்டாக்ஸ் டோரன் பவர். இன்னும் மேல போவான், 1300 கிட்ட போலாம், 1250 கிட்ட போயிட்டு அங்க இருந்து ஃபால் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. அந்த டிவிடெண்ட் ஈக்குவலன்ட் பண்ணுவாங்க, அந்த நேரத்துல வந்து இறங்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் டோரன் பவரை கவனம் செலுத்துங்க நண்பர்களே, நல்லாதான் இருக்கு. ஹெச்ஏஎல் வந்து இன்னைக்கு அமேசிங் பர்ஃபார்மன்ஸ், இந்துஸ்தான் ஏரோநாட்டிகள் ப்ரீவியஸ் ஹையை உடச்சிட்டான், இவன் ஃபர்தர் மூமெண்ட் தொடர்ந்து போவான். இவனுக்கான வலிமை இன்னும் இருக்கு, 3300 வரைக்கும் போகலாம். அதனால ஹெச்ஏஎல் ஒரு பார்வை வச்சுக்கோங்க, நல்லா இருக்கு. அப்புறமா ஹெச்சிசிசி இந்த கம்பெனி வந்து கொஞ்சம் சொல்லுங்கன்றாங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து ஒரு இப்போதைக்கு ஒரு சின்னதா ஒரு ப்ராஃபிட் புக்கிங், ஒரு கன்சல்டேஷன், ஒரு ரீடெஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அது இறங்குச்சுன்னா 40 ரூபா வரும், 40 ரூபாயில இருந்து திரும்ப ஏறிடும், அதனால பயப்பட வேண்டாம். ஹெச்சிசிசிக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸும் கிடைக்கும், அதனால இன்ஃப்ராலாம் டெவலப்மெண்ட் வேலை இருக்கு, அதனால ஹெச்சிசி எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா அப்படியே அமைதியாக வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டேட் பேங்க் வந்து தொடர்ந்து 2 நாளா ஏறிட்டு இருக்கான், அதுவே பெரிய அதிசயம்தான். ஸோ இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து நம்ம வந்து நல்ல கவர்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு இப்போதைக்கு பாசிட்டிவா போகக்கூடிய ஸ்டாக்ஸ்ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒன்று. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் பார்த்தோம்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம், 720 தொட்டுட்டான். பட் ஆனா இப்போ வந்து இது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும், இப்போ ஏறினா இங்க ஏறினாலே இந்த சதவீதத்துக்கு அதே மாதிரி திரும்ப கொஞ்சம் வரும். அப்படி வந்துச்சுன்னா நம்மளுக்கு 660 அப்படின்ற லெவலுக்கு கீழே இறங்கும், 60 இந்த லெவலு, இல்லைன்னா இந்த லெவலு, இந்த ரெண்டு லெவல் ஏதாவது ஒரு லெவல்ல இறங்கிட்டு தான் திரும்ப மேல போகும். ஸோ இதுக்கப்புறம் தொடர்ந்து எல்லாம் ஏறாது, பாத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கேர்ஃபுல்லாகவும் அதை ப்ராஃபிட்ல இருந்தீங்கன்னா ஒரு 50% 60% புக் பண்ணுங்க. ஸோ நம்ம கொடுத்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து கொடுக்குற ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஒரு நாள் ஃபர்ஸ்ட் டே போட்டுட்டு செகண்ட் டேவே நீங்க வந்து நீங்க வந்து என்ன ஹோல்டு பண்ணட்டுமான்னு கேட்காதீங்க. ஏன்னா நம்ம பண்றது எல்லாமே ஸ்விங் ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங்ன்றது 1 மாசம் வரைக்கும் கூட நம்ம பயன்படுத்தணும் சரிங்களா. அதனால அது டார்கெட் ஏற்ற வர வரைக்கும் பொறுமையா இருங்க, நான் சொன்ன மாதிரி டார்கெட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த தகவல் எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். என்னடா ரொம்ப பேசுறேன் முக்க போறேன்னு சில பேர் கமெண்ட்ஸ் சொன்னாலும் எனக்கு கவலை கிடையாது, ஏன்னா நம்ம சொல்றது வந்து ஒரு நல்லதுக்காக தான் சொல்றோம். ஸோ அதனால ரொம்ப பேசுறேன்னு சில பேர் கமெண்ட்ஸ் போடுவீங்க, ஸோ நோ ப்ராப்ளம், எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. 4 பேருக்கு வந்து நல்லது செஞ்சாலே எனக்கு போதும், 4 பேர் வந்து பார்க்க விருப்பம் இருக்காம நம்ம சேனல்ல பார்த்தா போதும் சரிங்களா. ஸோ உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், தொடர்ந்து வெற்றி பெறணும். மெம்பர்ஷிப்பா ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும். என்னைக்காவது ஒரு நாள் மாசத்துல ஒரு நாள் இந்த மாதிரி நடக்கும், அதாவது மார்க்கெட் டவுன் ஆகும், அதை பார்த்து பயப்பட வேண்டாம், தைரியமா இருங்க, அதுதான் உங்களுடைய ஸ்ட்ரென்த் சரிங்களா. இதை படிச்சுக்கோங்க, மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நீங்களும் சக்சஸ் பண்ணுவீங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ ஐ நாட் எ செபி ரிஜிஸ்டர் பர்சன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ் கால்ஸ் மாதிரி எடுத்துக்காதீங்க, அட்வைஸா எடுத்துக்காதீங்க, இது வந்து ஒரு ஃபினான்சியல் ஒரு ஐடியாவா எடுத்துக்கோங்க, கைட்லைனா எடுத்துக்கோங்க. ஷேர் விக்ட்ரி டாட்மி ஷேர் விக்ட்ரி அப்படின்ற ஐடி மட்டும்தான் நம்மளது, இதுல அண்டர்ஸ்கோர் அட்மின் இதெல்லாம் ஃபேக் ஐடி, யாரும் நம்பாதீங்க. அண்டர்ஸ்கோர் போட்டது அபிஷியல் இதெல்லாம் நம்பாதீங்க, வெறும் சிம்பிளா இருக்கும், இந்த ஐடியில போய் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா. நன்றி, வணக்கம். உங்களோட சப்போர்ட்டுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சேன், நான் 4 பேர் ஷேர் பண்ணி விடுங்க, நம்ம சேனல் க்ரோத் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நன்றி.